ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்துருந்த நம்ம சடங்கு ஃபங்க்ஷன் தான். சடங்கு அதாவது புதுசாக பார்க்கவங்களுக்கு தெரியாது யாருக்கு அப்படின்னா, என்னுடைய மைனியார் அதாவது ஹஸ்பண்டுக்கு, மூத்த தங்கச்சிக்கு, மகளுக்கு வந்து சடங்கு. அந்த சடங்கு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிட்டே இருக்கோம். சடங்கு என்றைக்கு அப்படின்னா திங்கட்கிழமை, இது நைட்டுக்கிழமை வந்து ஈவினிங் நடந்துகிட்ருக்குது. நேரத்தையே போகணும்னு நினச்சோம், ஆனால் வந்து நமக்கு வந்து கொலை வாங்க வேண்டியது, கொஞ்சம் சாதனங்கள் வாங்க வேண்டியது, ஜுவல் மேடிக்க வேண்டியது, இந்த மாதிரிலாம் இருந்ததுனால போய் சேரப்ப 7 மணி ஆயிட்டு, 7 மணியில் 6:30 அந்த மாதிரிலாம் ஆயிட்டு இப்போ வீடு போய் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு பேக்லேயும் நாங்கள் கொண்டு போயிட்டோம். ஸ்கூல் பேக் இருக்குல்ல, அதை தான் எடுத்தோம். பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பேகு, அதுக்கப்புறமா எனக்கு பையனுக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய பேக், அது அதில் வந்து 3 இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு 2 நாளைக்கே அவசியமான துணிகள் எல்லாம் வச்சு நாங்கள் கொண்டு போயிட்டோம். இங்கே என் பின்னாடி யாரெல்லாம் வரா அப்படின்னா, என்னுடைய மைனியாக மகள் ரெண்டு பேர் இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, அவளுக்கு தான் சடங்கு. நல்ல ஜாலியாக இருந்தது. அந்த பிள்ளைங்களுக்கும் நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. என்னென்னா நாங்கள் போனால் தான் அங்கே டான்ஸு கலங்கிட்டோம். நம்ம ஆடாட்டெல்லாம் நான் வந்து என்கரேஜ் பண்ணுவேன், எல்லோரும் ஆடுங்க ஆடுங்க அந்த மாதிரி. அது வந்து அன்னைக்கு நல்லா ஃப்ரீயாக ஆட்டம் போட்டாங்க. அதுக்கு கூட யார் இருந்தா அப்படின்னா, மெயின் ஆள் யார் அப்படின்னா, அந்த என்னுடைய மைனியாக இருக்காங்கல்ல அவங்க ஹஸ்பண்ட் அண்ணா, அந்த அண்ணனுடைய அண்ணை, மூத்த அண்ணை இல்லை ரெண்டாவது அண்ணை, அவங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதில் இதில் வரும். அப்புறமா இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, பேனர் கட்டுறாங்க மெயின் ரோட்டில். அதில் ஒரு சிஎஸ்சி சர்ச் இருக்குது அது பக்கத்தில். இது யாருக்குள்ள பேனர் அப்படின்னா, 4-5 பேனர் உண்டு. அதில் வந்து இது வந்து சுய ஆண்கள் சுய உதவிக்குழு இருக்குல்லாம், அதில் இருந்து அவங்க அடிச்சிருக்காங்க இந்த பேனருக்கு. ஒரு எனக்கு ஆச்சரியமாக இருந்து, இது வந்து 1500 ரூபாய் தான். இது வந்து சடங்கு வீட்டில் என்னுடைய மைனியார் இருக்காங்கள்ல, அவங்க சொந்தமாக, அவளுடைய மைனியாருடைய குடும்பம், அதாவது நான், இன்னொரு தங்கச்சி, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா மாமியார், இந்த மாதிரி எல்லாரையும் வச்சு இது வந்து அவளுடைய ஃபேமிலி. அதுக்கப்புறமா இன்னொரு ஃபேமிலி, அவங்க அந்த அண்ணன் இருக்காங்களோ அந்த அண்ணனுக்கு ஃபேமிலி, இந்த மாதிரி அவங்களெல்லாம் வச்சு பேனர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப கிளாரிட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால பரவாயில்ல, ஒரு 5 பேனர்லாம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டான்ஸ் தான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சூப்பரான சினிமா டான்ஸுக்கு தான் பாட்டெல்லாம் பாடினாங்க. நான் அதில் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் நிறைய நான் போட்டிருக்கேன். இது வந்து பகுதி வந்து லாங் வீடியோ வாட்டு எடுத்தேன், சாரி, அது வந்து ஷார்ட் வீடியோ வாட்டு எடுத்தேனால அது வந்து இந்த மாதிரி தெரியுது. சரி, ஓகே. இந்த மாதிரி நிறைய டான்ஸ் எல்லாம் நடந்தது, நல்ல காமெடி டான்ஸ் நடந்தது, நல்ல சிரிப்பு அந்த மாதிரிலாம் நிறைய நடந்தது. இதுதான் இந்த அண்ணன் தான் என்னுடைய மைனியாக இருக்காங்கல்ல, அந்த அண்ணன் இருக்காங்கல்ல அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ரெண்டாவது உள்ள அண்ணன். நல்ல நாங்கள் போனால் எடுத்தால், அதாவது வித்தியாசமான ஃபேமிலி, அதாவது இது தம்பிக்கு மச்சானுக்கு வைஃப் தானே, மச்சான் தானே, அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஒரே ஃபேமிலி போல் நல்ல ஐக்கியமாக இருந்து நாங்கள் கதை பேசுவோம், அந்த மாதிரி நடக்கும். இது வந்து ஃபெமி வந்து டான்ஸு, ஃபெமி மட்டும் இல்லை, அந்த 4 பிள்ளைங்களும் என்ன ஆட்டம், பசங்களும் அப்படி தான் நல்லா ஆடினாங்க, நல்லா ஹாப்பியாக இருந்த அன்னைக்கு நைட்டு, அதாவது நம்ம நைட்டுக்கிழமை நைட்டு இதெல்லாம் நடந்தது. பிள்ளைங்களுக்கு அதாவது சடங்குன்னு சொன்ன உடனே நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் டான்ஸ் ஆடுவோம்னு தான் 4 பேருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சூப்பராக ஆடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வேறு யாரும் என்ஜாய் பண்ணாங்களோ என்னமோ தெரியாது, ஆனால் நாங்கள் நல்ல ஹாப்பி. எங்களுக்கு அதாவது ஃபேமிலியில் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவசரங்கள். அதில் வந்து எனக்கும் வந்து நம்ம மைனியார் வீடு தானே, அந்த மாதிரி எனக்கு சிந்தனை கிடையாது. நம்ம கூட பிறப்பு போல் தான் நாங்கள் பேசி எப்படி இருப்போம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய ஃபோட்டோஸ்லாம் காணிக்கிறேன் இதில். அந்த மாதிரி என்னுடைய மைனியாரை வந்து நான் அண்ணி அந்த மாதிரி நான் கூட மாட்டேன், ஏன்னா ரெண்டு பேருமே என்னை விட இளையவங்க. அப்போ நான் வந்து கல்யாணம் கழிஞ்சு போகப்போ அவங்களுக்கு கல்யாணம் கழியில் வீட்டில் தானே இருப்பாங்க, அப்போ பேர் சொல்லி சொல்லி இப்போமா நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். பேர் தான் எனக்கு வந்து ரெண்டு, அதாவது இதுக்கு முன்னாடி போகப்போ என்னுடைய இளைய மைனியர் சொல்ல, நம்ம நிறைய தப்பு செய்துட்டோம், நம்ம வந்து அண்ணி உறவுகளை, இப்போ வந்து என்னுடைய பிள்ளைங்களாம் அந்த பொண்ணுங்க வந்து அக்கா இல்லைன்னா அண்ணினி கூப்பிடணும். இப்போ தான் ப்ராக்டிஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், அண்ணி அண்ணினி கூப்பிடணும் கூப்பிடணும்னி. அதே போல் அந்த நேரம் நான் வந்து ஃப்ரீயாக பேர் சொல்லி அப்படி கூப்பிட்டுட்டேன். ஆனால் நிறைய பேர் இளையவங்களாக இருந்தாலும் அண்ணி அந்த மாதிரி தான் கூப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் அப்படி கூப்பிட்டு பழகிட்டேன்லாம், அப்போ அதனால என்னால் முடியாது, பிள்ளைங்களால் பிள்ளைங்க வந்து அப்படியே அண்ணினு கூப்பிட்டு படிக்கட்டு அப்படின்ட்டு அதில் அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் தான் அன்றைக்கி நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன், ஓகே, கூட மாறி மாறி நடக்கும்.
பொண்ணுக்கு வந்து பட்டு நாங்கள் எடுத்து கொடுத்தேன்னா அந்த பட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிக்க முடியலன்னு அப்படின்னா நான் வந்து பட்டு எடுத்து வீட்டில் வச்சுட்டு அடுத்த நாள் என்னுடைய நாத்தனாருக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன், இப்படி பட்டு எடுத்து வச்சுருக்கே வந்து வாங்கிட்டு போகிறதுக்குன்னு. அவன் என்ன பண்ணால், அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா. நான் வந்து அண்ணன்ட்ட என்ன சொன்னேன்னா, நான் வந்து வாங்கிட்டு போயினேன். அப்போ அப்பா வீடு பக்கத்தில் இருக்கேனால என்னுடைய மாமனார் தான் சொல்கிறேன். அவர் என்ன செய்தார், நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்தாருன்னா நமக்கு வந்து பெட்டினி கொடுத்துடணும், இல்லை நான் வந்து கோவரம் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொண்டு தாரேன் அப்படின்லாம் சொன்னால் கொஞ்சம் இதாயிரும். அப்போ அதனால உடனே கொடுத்துருவோம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். அப்புறமா வந்து நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாப்பாடாக இருந்தது, நல்ல பிரியாணி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன், வீடியோலாம் எடுத்தேன். எடுத்துக்கிட்டு நிறைய சொந்தக்காரங்கள்லாம் ஹாலில் வந்து இருப்பாங்கள்ல, அப்போ அவங்கள்ட்ட பேச்சு துணைக்கின்னு ஒரு ஆள் இருக்கணும்ல, அந்த மாதிரி நான் போயிட்டேன். அதனால நிறைய எனக்கு எடுக்க முடியலை. இப்போ பிள்ளைங்களை விட்டு நான் வந்து எடுத்துட்ருக்கேன், கொஞ்சமாவது எடுத்துருவோம் அப்படின்னு. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எனக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டு, நிறைய பேருக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது போல் மாடர்ன் ட்ரெஸ்ஸு பிள்ளைங்களுக்கு நல்லதா, உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா உண்டா, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிளான் அப்படிங்கிறது எல்லாமே என்கிட்ட சொல்லுங்கள். என்னென்னா சின்ன பிள்ளைங்க எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை எனக்கு நல்லா பிடிக்கும், எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் செய்து பிள்ளைங்களுக்கு ஹேர் ஸ்டைல் கூட நான் தான் பண்ணேன். அந்த சடங்கு பொண்ணுக்கு வந்து பியூட்டிஷியன் வந்தாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பராக இருந்து, ஜொல்லெல்லாம் அவங்க கொண்டு வந்தே தான், அதெல்லாம் அவங்களே கொண்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு அப்படி செய்துக்கிட்டாங்க. அதே போல் நாங்கள் எடுத்த பட்டம் பட்டோட கலர் எனக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டு, நாங்கள் இது வந்து யாருடைய செலெக்ஷன் அப்படின்னா ஹஸ்பண்டோட செலெக்ஷன் தான், ரெண்டு மனசு பிடிச்சி தான் நாங்கள் எடுத்தோம். ஆனால் மனசில் ஒரு சின்ன ஒரு அளவளப்பு அளவளப்புன்னு சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா பார்டர் இல்லைல்லாம் இது ஒரு லைட்டாக ஒரு கோல்டன் கலர் இருக்குது, பார்டர் இல்லைல்லாம் மக்களுக்கு பிடிக்கவோ என்னென்ன கொஞ்சம் ஒரு இதாகிட்டு இருந்தது. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே கலர் தான், ஆனால் வந்து இதில் வந்து இந்த இந்த துணி வேண்டாம் நம்ம வேறு துணி எடுத்து தைப்போம் அப்படின்னு வேறு துணியில் ஆரி ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருந்து. ஆனால் பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணும், நான் வந்து வாட்ஸ்அப்லலாம் நான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன், அப்போ எனக்கு தெரிஞ்ச கேரளாக்காரங்க நிறைய பேர் கேட்டாங்க இது என்ன அது சின்ன பொண்ணாக இருக்குது, இது யார், இது என்ன ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி இங்கெல்லாம் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்துக்கு, அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணால் பண்ணினக்கே அவங்க போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் முட்டை இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ பார்த்துங்க வீடியோ எடுக்கப்போ நான் ஆசிகா இருக்கல இந்த இளைய நாத்தனார் மகள் அவள்கிட்ட கொடுத்தேன், எங்க நான் அவங்க வந்து வீடியோ வந்து எடுக்கணும்லாம், நாங்கள் ஸ்டேஜில் ஏறப்ப நீ வச்சு வீடியோ எடுன்னு சொன்னேன், அவ்வளோ தான் எடுத்திருக்கா. நான் இங்கே வந்து நான் நோக்கி பார்க்க தேடி தேடி பார்க்குறேன் அந்த வீடியோ எங்கே இருக்குது, நம்ம ஜுவல் போடுவோம்லாம் அந்த வீடியோலாம் எங்கே இருக்குன்னு தேடி 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 பார்க்குறேன், இல்லவே இல்லை. அவள் சின்ன பொண்ணுலாம் அவன் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இருந்திருக்கா, ஃபோட்டோ மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதுதான் நான் சொன்ன இளைய மாமியார்ன்னு சொன்னேன்லாம், அவங்க அன்றைக்கி நாங்கள் போனோம் பரோட்டாலாம் நாங்களாம் சாப்பிட்டு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு இந்த மாமியார் தான் நல்லா அன்பாக இருப்பாங்க. அவங்க பையன் மட்டும் நேற்றுக்கு இல்லை அப்படின்னா அவ்வளோ வேலை எங்களுக்கு தான் விழுந்திருக்கோம். என்ன அப்படின்னா மண்டபம் இப்போ பார்த்துடுங்க சூப்பராக இருந்தது இந்த காமெடி. அந்த பொண்ணு சடங்கு பொண்ணை சைடில் விட்டுட்டு அம்மா கறி சொல்கிறேன் வாங்க மாண்ணி நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுப்போம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன நடுசில் விட்டுட்டு ரெண்டு பேருமா சைடில் நின்றுட்டு சூப்பராக நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் இருந்து ஃபோட்டோ எடுத்தோம். பொண்ணு பாம்புல இந்த சைடு நிற்குது, அப்போ வந்து எல்லோரும் சிரித்தாங்க சொந்தக்காரங்க எல்லோரும், நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தது. அதுக்கப்புறமா என்னுடைய ஹஸ்பண்டு எல்லோரும் விட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம், அது வந்து எடுக்க முடியல ஏன்னா ஸ்டேஜில் எல்லோரும் ஏறிட்டால் நமக்கு வீடியோ எடுக்க முடியாதுல்ல மொபைலில். ஆனால் எல்லாமே நம்ம ஸ்டுடியோ கேமராமேன் எடுத்திருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட இருக்க, இனி அதெல்லாம் சீடி வரணும், வந்தால் தான் நமக்கு அதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ நான் என்ன என் மொபைலில் எடுத்து வச்சுருக்கணும் அதை தான் லைட்டாக அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி இருந்தது நல்லா ஜாலியாக. இனி இருந்து ஃபோட்டோ எடுத்தா இல்லை நம்ம நின்றுட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு நின்று சைடு போஸ் கொடுத்து அந்த மாதிரி எடுத்தோம், நல்லா ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறமா கேட்குற அண்ணி இவ்வளவு போதுமா என்ன வேணுமா அப்படின்னு, அவளுக்கு அப்படி தான் நல்ல ஹாப்பியாக இருக்கணும் ஃபங்க்ஷன்லாம் எடுத்தா அந்த மாதிரி. லாஸ்ட்டாக அந்த வீடியோ தான் எடுத்திருந்து முடிஞ்சு. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் காலையில் ஆயாச்சு. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம்னா நமக்கு ஒர்க் அந்த மாதிரி இருக்காது,
இங்கே வந்து டெஸ்க்கு எப்படியும் ஒரு 30-40 டெஸ்க் இருக்குமா இருக்கும். அவ்வளோவா நானும் ஹஸ்பண்டும் தொடச்சி பக்கத்தில் தான் இருக்குது ஒரு சிஎஸ்எஸ் சர்ச்சு, அங்கேருந்து வாடகைக்கு எடுத்தது. அதெல்லாம் ஹஸ்பண்டு தொடச்சி அவங்களும் அவங்க அத்தானா இருக்காங்கல்ல அவங்க சடங்கு பொண்ணோட அப்பாவுமா கொண்டு கொண்டு வச்சுட்டாங்க. நான் தொடச்சி தொடச்சி கொடுத்தே அவங்க கொண்டு கொடுத்துட்டாங்க. இனி அதே போல் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வார்ப்பெல்லாம் கழுகுதுக்கு. ஐயோ, சப்போஸ் நான் சொன்னது போல அவங்க சித்தப்பா பையன் ஒரு பையன் இருக்கிறான், அவன் எனக்கு குழந்தைன்னு வரும், அவன் மட்டும் இல்லைன்னா அந்த வார்ப்பை நானும் இவங்கள தான் வந்து கழுவணும். அதுக்கப்புறமா சடங்கு பொண்ணுக்கு அப்பாவும் சித்தப்பாவும் 4 பேர் தான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த பையன் வந்ததுனால சூப்பராக அவன் கழுவி எடுத்துட்டான். சின்ன சின்ன பாத்திரங்களெல்லாம் பொண்ணோட சித்தப்பா மொத்தத்தில் 2 பேருமே கழுவி எடுத்துட்டாங்க. நாங்கள் என்னச்சு இந்த தொடச்சி டெஸ்க்கு இதெல்லாம் கொண்டு வைக்கக்கூடிய வேலையை நாங்கள் ரெண்டும் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே காலையிலேயும் பிள்ளைங்க வந்து டான்ஸுக்கு தான், இல்லை பாட்டு அந்த மாதிரிலாம் போட முடியாதுல நமக்கு, அதனால நான் எதுவுமே பாட்டுலாம் நான் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி தான் இருந்தது, நல்ல ஜாலியாக இருந்தது. அடுத்து வந்து எங்கே விசேஷம் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு அது ஒரு க்வெஸ்டின் மார்க்கிட்ட இருக்குது. நமக்கு கேரண்டியாட்டு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாரும் கேட்குறாங்க பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஆகிட்டா என்னுடைய வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஷாக் ஆகும் அப்படியான்னு. என் மாமனார் கூட எல்லாத்துட்டையும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து பெரிய பொண்ணாக இருக்காங்க ரெண்டு பேரும், அவங்க வந்து பெரிய பிள்ளை ஆயிருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு நடக்கிறாங்க, எல்லாருமே நம்பாதுங்க அப்படின்னுட்டு அவரோட அக்கா தங்கச்சியெல்லாம் கேட்பாங்கல்ல அவங்கள்ட்ட. என்கிட்டலாம் கேட்டால் இல்லை பிள்ளை பிள்ளைய 8ஆம் கிளாஸ் ஒருத்தையும் 6ஆம் கிளாஸ் தான் பையன் ஆகட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்லி கொடுக்காருன்னு இல்லை, ரெண்டு பேரும் போய் சொல்கிறாங்க அந்த மாதிரி. சரி ஓகே, அப்போ வந்து அடுத்த விசேஷம் நமக்கு தானா என்னன்னு நமக்கு தெரியல. எதுவும் இருந்தாலும் ஓகே தான், அது எப்போ ஆனாலும் நமக்கு ஓகே தான். ஏன்னா பிள்ளைங்க அந்த வயசு தாண்டிட்டாங்க, ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அப்படின்னு ரொம்ப பாடாயிரும். பரவாயில்ல, இப்போ ஒரு பொண்ணு 6ஆம் கிளாஸ் ஒருத்தர் 8 எப்போனாலும் ஓகே. அந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல, நமக்கு அதனால அந்த அளவுக்கு ரிஸ்க் எல்லாம் நமக்கு இருக்காது, அதனால நம்ம ரெடி தான். சரி, தேவன் எப்படி வச்சுருக்கா நமக்கு தெரியல. அதனால் போனோம், நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். நிறைய ஷார்ட் வீடியோவை நான் போட்டிருக்கேன், நம்ம ரெசிபி சேனல்லையும் போட்டிருக்கேன், கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் பாருங்கள். நான் சொன்னது போல் பிரச்சனைகள் எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கும். ரொம்ப ஓவர் பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வந்து பேசாமல் இருப்போம். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது போல் நான் கூடி இப்போ என்னுடைய நாத்தனார் பாருங்கள், அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா என்னுடைய மாமியார் எங்களுடைய மாமனார் 2 பேரும் ஸ்டெடியாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது மாமனார் வேறு விஷயம், மாமியார் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா சொந்த பிள்ளைக்கு வீட்டில் அவசியத்துக்கு பேர பிள்ளைங்களுக்கு அவசியத்துக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க. அது அம்மா இருக்கக்கூடிய ஒரு இது எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அவளுக்கு இல்லாததுனால கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 1 நாளைக்கு முன்னாடியே போனோம். கணக்குப்படி 2 நாளைக்கு முன்னாடியே போயிருக்கணும். ஆனால் வந்து அந்த 1 நாளுக்கு முன்னாடி நான் வந்து என்ன யோசிப்பேன்னா நம்ம வீட்டை போல நமக்கு ஃப்ரீயாக இருக்காது, அதனால் இதை அவாய்ட் பண்ணது தான் நான் யோசித்தேன். அடுத்த நாள் காலையில் போனேன், என்ன ஈவினிங் தானே சடங்கு, காலையில் போகலான்னு. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து சம்மதிக்கவே இல்லை, போயே ஆகணும், நைட்டுக்கிழமை மத்தியானம் போயே ஆகணும்னாங்க. அது ட்ரெஸ் மாதிரி கிளம்பி வெளியே இறங்கும்போதே 4:45 ஆகிட்டு, அதுக்கப்புறமா கடைகள்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எடுத்து போய் சேரப்போ 6:30 ஆகிட்டு, அவங்க வந்து 2 நாளாக ஒயிட் வாஷ் எல்லாம் 2 நாளெல்லாம் 1 வாரம் மட்டும் அடித்து சூப்பராக வீடெல்லாம் சூப்பராக ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தங்கச்சி வந்து முந்தின நாள் வந்திருக்காங்க, தங்கச்சியோட பையன் தான் இது, பையனும் ஒரு பொண்ணும் ரெண்டுருக்குமே, ஒரு பொண்ணும் ஒரு ஆணும், எங்களுக்கு மட்டும்தான் 2 பெண்ணும் 1 ஆணும். அந்த மாதிரி ஒயிட் வாஷ் எல்லாம் அடித்து ஹெல்ப்புக்கு அவங்களே ரிஸ்க் மாடெல்லாம் உண்டு, அதெல்லாம் பார்த்து எல்லாமே செய்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நான் இப்போ இருக்குது, நாங்கள் 3 ஃபேமிலியும் என் ஹஸ்பண்டு ஃபேமிலியில் 2 தங்கச்சி ஃபேமிலி நாங்கள் 3 இருந்தோம். அதனால மாறி மாறி நம்ம வீட்டை வசதத்துக்கும் அவங்க செய்துடுவாங்க. அது போல் 2வது மைனியருக்கு ஹஸ்பண்ட் இருக்காருலாம், அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டார். யாராவது அப்படி செய்வாங்களா பாருங்கள், மைனியார் வீட்டை அவசரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஒயிட் வாஷ் அடித்து அதுக்கப்புறமா வீடெல்லாம் துடைப்பாங்கல்லாம், வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அந்தந்த பொருள் அந்த மாதிரி நல்ல ஹெல்ப்பாக இருந்தார் அவர் மைனியார் வீட்டுக்கு. சரி ஓகே, நம்ம வந்து இதோட இன்னத்தை ப்ளாக் ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்போ இதோட நமக்கு வந்து சடங்கு வீட்டு ஃபங்க்ஷன் ஃபினிஷ். ஓகே, பை.